ஓடி டீமுடைய கேப்டனா இருக்கிற விராட் கோலி தொடர்ந்து செயல்படுவாரா அப்படின்றது இந்த வாரத்துல பிசிசிஐ முடிவெடுக்க போகுது. இந்தியன் டீம் இப்போ நியூசிலாந்து டீமுக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸ்ல விளையாண்டு வராங்க. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க இந்தியன் டீம். வர டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்காக சுற்றுப்பயணம் போற இந்தியன் டீம் அங்க 3 ஓடிஐ 3 டெஸ்ட் 4 T20 மேட்சஸ்ல விளையாட போறாங்க. டிசம்பர் 17ஆம் தேதியில இருந்து இந்த சீரீஸ்க்கான ஸ்கெடியூல் ஆரம்பிக்குது. ஆனா இப்ப இந்த டோர்னமெண்ட் நடக்குமா அப்படின்றதுல சிக்கல் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால ஒமைக்ரான் வைரஸ் பரவிட்டு வரதால அங்க பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. அதனால மத்திய அரசோட அனுமதிக்காக பிசிசிஐ வெயிட் பண்றாங்க. இருந்தாலும் டீம் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு வருது. இந்த வாரத்துல பிசிசிஐ உடைய உயர்மட்ட தேர்வுக்குழு கூட்டம் நடக்க போகுது. இதுல பிளேயர் செலக்ஷனை விட முக்கியமான குழப்பங்கள் பத்தி ஆலோசிக்கப்படும். இப்ப 2022 முழுக்கவே T20 மேட்சஸ் நிறைய இருக்கு. மொத்தமா இந்தியன் டீமுக்கு 9 ODI மேட்சஸ் தான் நடக்க போகுது. இதுல 3 சவுத் ஆப்பிரிக்காலையும் 3 இங்கிலாந்துலயும் 3 இந்தியால நடக்க போகுது. இப்போ குறைவான அளவிலான மேட்சஸ் தான் இருக்கிறதால அதை முடிச்சு கொடுக்க விராட் கோலியே கேப்டனா நீடிக்க வைக்கலாமா அப்படின்ற விவாதம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த குறைவான மேட்சஸ் மூலமா ரோஹித் சர்மா ஓடி டீமோடைய கேப்டனா தன்னை தயார்படுத்திக்க கால அவகாசமா இருக்குன்னு சொல்லப்படுது. இது பத்தியான முடிவுகள் இந்த வாரத்தில் எடுக்கப்பட இருக்கு. எது எப்படியோ விராட் கோலி ஓடி டீமோடைய கேப்டனா செயல்படுறதுல பிசிசிஐக்கு விருப்பம் இல்லைன்னு தெளிவா தெரியுது. T20க்கு தனி கேப்டன், ODIக்கு ஒரு கேப்டன் தனித்தனியா இருக்கிறது டீமுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால இந்த முடிவை பிசிசிஐ எடுக்கிறதா தெரியுது. சோ லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மட்டுக்கு ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் கேப்டனா விராட் கோலி இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பிசிசிஐயோட இந்த முடிவு சரியா தவறா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.